ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிராணி அண்ட் கிராண்ட்பா ஹவுஸ் சாப்டர் 2. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் பீங் கிராண்டின்னு சொல்லிட்டு ஒரு கேம் பண்ணியிருந்தோம். அந்த கேம் பாத்தீங்கன்னா அந்த கேமோட சாப்டர் 2 தான் இந்த கேம். ஆக்சுவலா அது வந்து மாடர் வெர்ஷன், அது தெரியாம நாங்க விளையாடி இருப்போம். இந்த கேம் எப்படி இருக்குன்றத பாத்துருவோமா? ஏகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ணு. லோடிங் ஆயிட்டு இருக்கு, கட்சின் வந்துருச்சு. லாஸ்ட் டைம் வந்து நம்ம கார்ல இருந்து கரெக்டா எஸ்கேப் ஆனோம். ஆமா, ஆனா அது வந்து மிஸ்டர் பீன் கார்ல எஸ்கேப் ஆயிருப்போம். இதுதான் உண்மையான கேம். அதனால இந்த காருக்கு பதில் மிஸ்டர் பீன் கார் இருந்திருக்கு. இப்போ வந்து நார்மல் ஒரிஜினலா என்ன கார் இருக்குமோ அது இருக்கிறது. அங்க வந்து தப்பிச்சு வந்து வேற எங்கேயும் நம்ம மாட்டிருக்கோம். இப்போ இந்த கிராபிக்ஸ் பாக்கி எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம ஃபோர்ட்நைட் மொபைல்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு காலத்துல ஒரு டூப்ளிகேட் அதோட அந்த இதோட லுக் வருது பாத்தியா, நல்லா இருக்கு. இது வந்து கொஞ்சம் லோ பாலியா பண்ணிருக்காங்க. பஸ் ஸ்டாப் இந்த போட்டுக்கு வந்து நம்ம துடுப்பு கண்டுபிடிச்சா நம்ம போட்ல எஸ்கேப் ஆயிடலாம். துடுப்பு மட்டும் கண்டுபிடிச்சா போதும், அவ்வளவுதான், வேற எந்த வேலையும் கிடையாது. என்னடா இவ்வளவு சீக்கிரம்? என்ன சார், துடுப்பு கொடுக்க மாட்டீங்களா? அங்க இருக்கிற ரெண்டு குச்சி எடுத்துட்டு துடுப்பு மாதிரி? இல்ல இல்ல, துடுப்பு யூஸ் பண்ணால்தான் நம்ம இங்க போக முடியும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நாய் ஒண்ணு இருக்கு, இதை இங்க போட்டுட்டு இப்ப சாவி எடுத்துப்போம். கையில வா. அவங்களோட பையனோட ரூம் இது, அவன் தான் மீன் பிடிக்க போயிருக்கான். அப்ப அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க. ஓ மை காட், இருக்கலாம் நடந்து போய் வரதுக்கு இதுல இருக்குடா இது. சாவி எடுத்துட்டு போய் இந்த வயரை ஃபாலோ பண்ண சொன்னாங்க.
எந்த பக்கம் இந்த ஒரு வீட்டுக்குள்ள இருந்து தப்பிக்கிற மாதிரி ஐ மிஸ் கிராணி ப்ரோ. கிராணி தான் ஒரு வீட்டுக்குள்ள ஜாலியா சுத்துவோம், கிராணி வரும் மேல வர்றது கீழே வர்றது. இதோட சாப்டர் 1லயே நம்ம அப்படி தான பண்ணோம். ஆனா இது இப்படி இது பாரு ஊர் சுத்த வேண்டியதா இருக்கு. இது என் தெரிஞ்சு ஜெனரேட்டர் ஷெட்டா இருக்கும். வயர் எத்தனை வந்து மாட்டு பெட்ரோல் எத்தனை வந்து ஊத்து அப்படின்னு போறானுங்க. நீ அதான் பாராதா இருக்கும். இல்லையே எதுவுமே இல்ல. மறையற இடமா? தொடவே முடியலடா. மறையற இடமும் இல்லையா? டூல் பாக்ஸ் நெயில் ஆணி ஆணிகள் கொடுத்துருக்காங்க. ஆணி அடிச்சு எல்லாம் மாட்டணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நினைக்கிறேன் வெளில போனுமாமா அநியாயம் பண்றீங்களா? இங்க நிறைய பிளாங்க் இருக்குடா, இங்க இருந்து எடுத்து போக முடியாதா? இல்ல எதையும் தொடர மாதிரி இல்லையா? அப்படி இந்த ரூம்ல தான் இருக்குமா? எந்த ரூம்? பக்கத்துலடா அந்த கார்லாம் இருந்ததுல இங்கதான் இருந்திருக்கும். இது இதுக்கு முன்னாடி இங்க இருந்தது. ஏய் ஃபர்ஸ்ட் டோர் ஓபன் பண்ணும்போதே இங்க தான் இருந்தது. ஓகே फ्रेंड्स, இது ஓபன் பண்ண உடனே உள்ள வந்து ஃபியூஸ் போடி இல்லனா வயர் மாட்ட அந்த மாதிரி தான் சொல்லுவானுங்களா? ஓகே ஓபன் ஆயிருச்சு. வயர் கட் வயர் தான். ஏய் இவ்வளவு வந்துடா. இவன் மேல ஏறி வர மாட்டான்ல. அப்படி தான் நினைக்கிறேன். சரி, இதுல ஏதோ கிளிக் பண்ற மாதிரி ஆப்ஷன் இல்ல. இல்ல, அந்த வயர் கட் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கும். கட்டிங் பேட்டர் அங்க இருந்துதே. நம்மளோட வீட்ல இல்ல. ஆமா. நான் கவனிக்கலையே. இதோ பாரு, கீழ தான் நிக்கறா. கட் பண்ணு. கட்டிங் இப்ப அங்க கரண்ட் எங்க கட் ஆகுது? அப்ப ஏதோ ஒரு சம்பவம் அங்க நடக்குது. ஏய் அதானே அந்த டோர் டீஜெனரைஸ் தான். அதுவா தான் இருக்கு. டீஜெனரைஸ் டீஜெனரைஸ் கிடையாது. டீ எனர்ஜி போறா இங்க சுத்திட்டு இருக்கா? ஏனா இந்த கரண்ட் எனர்ஜி அங்க போயிருக்கு. அந்த எனர்ஜி நம்ம கட் பண்ணி விட்டனால இப்ப நம்மளால அங்க ஏதாவது பண்ண முடியும். அதான் கரெக்ட். ஓகே, இத கையோட எடுத்து போலாமா? எங்க இது எடுத்துக்கலாம். ஏதோ ஒன்னு எடுத்து போ. ஏனா அப்புறம் அங்க வந்து மறுபடியும் தேவனுவானுங்க. எடுக்க முடியாது போல. இது சொல்றேன் எனக்கு
இந்த இடத்துல என்ன ஏதோ கிடைக்குதான்னு பாப்போம். டப்பா இதை உடச்சு விடுவோம். வெறும் அவா நல்லா உடச்சு அவனுங்களே மறைச்சு விட்டுறானு. நீ வந்து ரொம்ப தேடாது, எதுவுமே இல்ல அப்படின்னு. இல்லன்னா நம்ம போட்டு தள்ளிட்டு இருக்கணும். கிரீன் கீயா? கிரீன் கீ சார் எங்கயா? கிரீன் கீ சார் முன்னாடியே பண்ணிருந்தா கொஞ்சம் கூட என்ன பயங்கர விசித்திரமா இருக்கா? கிடையாது, ஒரு யூ ஓ போட்டு அப்படியே ஓட வேண்டியது. அப்படியே பின்னாடி வந்து இருக்கா கன் இருக்குன்னா அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எங்க அவன்? எங்க அவன்? இந்த பக்கம். ஏய் அதுக்குள்ளே வந்துட்டான். ஆமா, ஏண்டா நீயே இவ்வளவு தூரம் வர? அவன் வரமாட்டானா? நாளை காணும். வீட்டுக்குள்ள போயிட்டானா? துடுப்பு கிடைக்கும் இடம் இதுதான், எனக்கு நல்லா தெரியுது. மறுபடியும் போய் எடுத்துட்டு அப்போ எல்லாத்தையும் போயிடும். போய் எடுத்துட்டு அப்போ நிறைய வேலை இருக்கு போல இருக்கு கண்ணுக்கு, அதனால இவ்வளவு ஆமா குடுக்கறாங்கன்னு நினைச்சேன். இருக்கு, நீ எல்லாரையும் சுடணும். நீ பாட்டு தக தகன்னு ஓடனா அப்படிதான். ஒண்ணுமே இல்ல டபா, இதோ இங்கதானே பாத்த இருக்கு. இப்ப நீ இது எல்லாத்தையும் எத்துனந்து இங்க போட்டுற, மறுபடி வெள்ள எங்கயாவது தேவைச்சியா? மறுபடி உள்ள வந்து மறுபடி இதெல்லாம் எடுத்துட்டு வெளில போனோம். இன்னும் போவோம், ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் போவோம். பரவாயில்ல, பாத்துப்போம். இதுக்கே ரொம்ப லேட் ஆகுது. இது எல்லாம் இந்த டூல்ஸ் போய் எடுத்துட்டு வர்றதுக்கு மட்டும்தான் டைம் லேட் ஆகுது, தவிர மத்தபடி வேலை எல்லாம் இந்த அளவுக்கு வேலை, அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் எடுத்துட்டு வா, உடை உக்காரு என்றி. ஒரு வாட்டி வராத மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. வந்தா அதான் சோழி முடிஞ்சு. நீ வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஒன்னு உருண்ட வந்தா இந்த இடத்துக்கு வந்தாலே மாட்டிப்போம். அந்த மாதிரிதான் இந்த இடமே செட் பண்ணிருக்கானுங்க பத்தியா? அது இல்லாம கண்ணு கையில இருந்தா பிரச்சனை இல்ல, இல்லனாதான் மாட்டிப்போம். அதான்டா, இப்போ ஒரு ரூம்ல இருந்து அடுத்த ரூம் சுத்துற மாதிரிலாம் கிடையாது. இந்த வந்தா இந்த ரூம் வழியா அது கரெக்டா பின்னாடி வர கன்ஃபார்ம் நீயும் வந்து அவுட் ஆயிரும். அந்த மாதிரிதான் வரலையே கேளவும் பாட்டா அந்த அப்ப விரிச்சுன்னு விழுந்தான் பத்தியா? அதோட காலி. டேய் போட்டுக்கு வழி தெரியுமா தெரியாதாடா? டேய் ஓரம் தானே வந்ததே, இந்த வழியா தானே வந்தோம். அங்க தெரியுதா அந்த இடம்? டேய் நாய்டா, ஐயோ என்ன நாயெல்லாம் பாத்தியாண்டா பயப்படுற? ஏய் அது கடிக்கு சொல்றாங்க. ஐயோ அவ்வளவு சீக்கிரமா வா, கட்டி கொதறிச்சு. வாடா வாடா, இந்த துடுப்புல ஏறா. என்னடா என்னடா அதுக்குள்ள வந்துருது? கையில கண்ணு வச்சிருக்கும் போது கண்ணு முன்னாடி வர மாட்டேன்டா. அது தெரியுது போல இருக்கு. இதான் டைம், வேற எங்கயோ போயிருக்கு அந்த நாயு. எங்க எங்க? இல்ல 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 இல்ல, ஓசை ஓடி ஓசை கேட்கிறது ப்ரோ. இல்ல நம்ம சவுண்ட் அது. இல்ல இல்ல, ஓவோ கேட்டுது, அத சொன்னேன். ஐயோ டேய் இவ்ளோ கிட்ட வந்தா? இதுதான் வந்து ரியல் கில்லர் ஆஃப் திஸ் கேம். வரட்டும்டா, இன்னைக்கு அத சாவடிக்க கூடாதுன்னு பார்த்தா எத்தனை தடவை கடிச்சு வச்சிருக்கா? நீ தப்பிக்குமா? போடு 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 என்னமா ஒரு அடி வேற கிளம்ப வேண்டிதான்.
பிளான் கேட்றாட்டம். நல்ல வேலை இந்த கேம்ல 10 லைஃப் குத்தாங்க. டேய் அதுக்குள்ள எப்படியா? இப்ப இருக்கிறது ரெண்டு தான். அதான் போய் எடுத்தான, வேற எதுவுமே வழி கிடையாது. அந்த மாத்திரை எடுத்து அது வாய்க்குள்ள போட்டான்னு எப்படி போறதுதான் எனக்கு ஒரு குழப்பமா இருக்கிறது. அந்த மீட்டுக்கும் இதுக்கு ஏதாவது சம்பவம், கண்ணில வச்சு சுட்டா வாய்க்குள்ள போய் விழுமோ? அவன் கண்ணு வச்சு சுட்டாலாம் வேலையே இல்ல. அப்போ என்னடா சக்கா? இல்ல இல்ல கரெக்டா இருக்கு. இந்த நைஃப் எடுத்துட்டு போட்டு போட்டு மயக்க அடிக்க வைக்கணும். அது ஓகே, அது ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அது எங்க போடுறதுன்னு எனக்கு ஒரு டவுட். அந்த மாதிரி ஒரு இடமே நம்ம பாக்கல இன்னைக்கு. நீ அப்படியே சும்மா ஓபன்ல போட்டு விடுற? சரி பாப்பன்ல போட்டு விட முடியாது. அதுக்குன்னு ஏதாவது தட்டு அந்த மாதிரி வச்சிருக்கோம். நிறைய கேம்ல தட்டு மாதிரிதான் இருக்கும். இதுல எல்லாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்து தெரிஞ்சு இதுக்கப்புறமாலாம் இந்த பக்கம் வர, இந்த பக்கம் வந்துச்சுனா நீ உடனே மீட் வருதுடா. யப்பா டேய் என்னமா செட் நட கடி சாப்பிட. பரவாயில்ல, சொன்ன மாதிரி தான். சீக்கிரமா அப்படியே தூங்கு பார்க்கலாம் ராஜாத்தி. நடக்க போகுது, தூங்க தான் போகுது கன்ஃபார்மா. சீரியல் எல்லாம் பார்த்ததுல முடிஞ்சு. அப்பாடா பாய் நாயே, பார்த்தா இப்படி எங்க உயிரை வாங்கிட்டிய. ரெண்டு லைஃப் தான் கொஞ்ச நேரத்துல பதற விட்டுச்சு. ஓகே நண்பர்களே, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த கேம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருந்த. நாய் வரலன்னு வச்சுக்கா கொஞ்சம் போராவே இருந்திருக்கு. நாய் வந்ததுக்கு அப்புறம் கேமே ஒரு மாதிரி நல்லா பதட்டத்தையே உண்டாக்கிச்சு. என்ன ஜெயிப்போமா மாட்டோமான்னு. ஆனா ஜெயிச்சிட்டோம். இப்ப சாப்டர் 1 சாப்டர் 2 முடிஞ்சிச்சு. அது இல்லாம இன்னும் கொஞ்சம் ரெண்டு வேற இருக்குல்ல. அதுல சாப்டர் 3 இருக்கு. அது எப்ப ரிலீஸ் ஆகணுமா? ரிலீஸ் ஆயிருச்சு, இருக்கு. அப்ப சாப்டர் 3 பண்ணலாமா வேணாமன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி வீடியோ பாக்குறவங்க எல்லாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஏகே விளையாடுனதுக்காக நாய்கிட்ட கடி வாங்க. நாய்கிட்ட என்ன கடி? ஓகே வின் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். கட் சீனோட சிம்பிளா முடிச்சிட்டாங்க. ஓகே கைஸ் முடிச்சுப்போமா? ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்ற வரைக்கும் பை பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பை பை, see you.